الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب கைஃப கான பத்உல் வஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஐதிகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளில் இருந்து நூற்றுக்கு நூறு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் எங்களை படைத்து அவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை அனுப்பி நாம் இந்த உலகத்தில் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முழுமையான வழிகாட்டலை எங்களுக்கு அவன் காட்டி தந்திருக்கின்றான். நாங்கள் முஸ்லீம்கள் இன்னொரு மதத்திடத்தில இன்னொரு மனிதனிடத்தில இன்னொரு வேறொரு இடத்துல போய் அவர்களின் மூலமாக எங்களுக்குரிய வாழ்க்கையின் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிக் கொள்ள வேண்டிய எந்தொரு தேவையையும் அல்லாஹ் வைக்கவில்லை. முழுமையான முறையிலே அல்லாஹ் எங்களுக்கு உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற சட்ட யாப்புவை எங்களுக்கு அருளி இருக்கின்றான். வடக்கிலிருந்து தெற்கு, எங்களை கிழக்கிலிருந்து மேற்கு, முழு உலகத்திலும் எப்படிப்பட்ட நிலைமையிலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற சட்ட யாப்புவை அல்லாஹ் எங்களுக்கு அருளி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் குர்ஆன் என்பதாக. எங்களுடைய கைகளிலும் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய போன்களிலும் எங்களுடைய கம்ப்யூட்டர்களிலும் வெப்சைட்டிலும் கூட இன்றைக்கு குர்ஆன் போடப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு என்ன பாஷையில தேவையோ அந்த பாஷையில குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுக்க முடியும். அந்த அளவு தூரத்துக்கு குர்ஆன் எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடிய விதத்திலே, அதனுடைய மொழிபெயர்ப்பும் கிடைக்கக்கூடிய விதத்திலே இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் வெறுமனே மொழிபெயர்ப்பதற்காக வேண்டியும் எங்களுடைய வெப்சைட்டில் போடுவதற்காக வேண்டியும் அல்லது மெமரி சிப்ல இந்த குர்ஆனை வைப்பதற்காக வேண்டியுமா? சஹாபாக்களுடைய காலத்தில் கேட்கப்பட்டுச்சு, உங்களோட குர்ஆன் எங்க அப்படின்னு சொல்லி யாருமே புத்தக வடிவில் காட்டவும் இல்ல, யாருமே இந்த குர்ஆனை வேற ஒரு விதத்துல காட்டல. காட்டினாங்க, இதோ போகுது எங்களுடைய குர்ஆன், இதோ போகுது எங்களுடைய குர்ஆன். அவர்களுடைய வியாபாரம் குர்ஆனாக இருந்தது, குடும்ப வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, அனைத்தும் முழுமையான முறையில அவர்கள் குர்ஆனை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இனியமான சகோதரர்களே, இதன் காரணமாக எந்த விதமான பிரச்சனை கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, கொலை கொள்ளை அவர்களுக்கு மத்தியிலே கிடையாது. மனித புனிதர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். வெறுமனே 23 வருட காலம், 100 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, வெறுமனே 23 வருட காலத்தில்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை! கண்ணியமான சகோதரர்களே, எல்லா துறைகளிலும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த சஹாபாக்கள் மாறினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி யாருக்கும் குற்றம் சொல்ல முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு செவ்வையான முறையில அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிட்டான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான். படைத்த ரப்பே சொல்றான், நான் இவர்களை பொருந்திக் கொண்டு விட்டேன் என்றால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்ன? இனிமான சோதரிலே இந்த குர்ஆன் தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம் இருக்கிறது, இந்த வேதம் இதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது ஏனைய வேதங்களை குர்ஆனிலே சந்தேகம் கிடையாது. முழுமையான முறையில எங்கு பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த சமுதாயத்துடைய நேர் வழிக்காக வேண்டி இறக்கப்பட்டது. ஆனால் இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய நாம், இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கக்கூடிய நாம் என்ன மனோநிலைமையோடு பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான், ஹுதல்லில் முத்தகீன். குர்ஆன் கிளாஸ் நடத்துறதல்ல, குர்ஆன் ப்ரோக்ராம் நடத்துறதல்ல, குர்ஆனுடைய விடயங்களை போர்ட்ல எழுதி போடுறதல்ல, ரோட்ல எழுதி போடுறதல்ல. இங்க இத்தக்வா இருக்க வேண்டும். உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தோட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நிலைமை உள்ளத்திலே அல்லாஹ் தடுக்க வைகளை விட்டு தடுத்து நாங்கள் அந்த முழுமையான தக்வாவுடன் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் இந்த குர்ஆன ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா. ஈமான் உண்டாகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, ஜாதத்ஹும் ஈமானா. உங்களோட ஏற்கனவே இருக்கிற ஈமான் இருக்குது, அல்லாஹ்வோட பயம் இருக்குது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத ஓத அதை விளங்க விளங்க உள்ளத்துல ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகிட்டே போகும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். குர்ஆன் கிளாஸ் அல்ல, குர்ஆன் ப்ரோக்ராம் அல்ல, அனைத்தும் நடாத்தப்பட வேண்டும், அனைத்தும் செய்யப்பட வேண்டும் ஈமானோட. வெறுமனே அல்லாஹ்வை நான் நம்பியிருக்கிறேன் அந்த ஈமான் அல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த ஈமான். முழுமையான முறையிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறைந்து இருக்கக்கூடிய விடயங்களுடைய நம்பிக்கை, அப்படிப்பட்ட அந்த உள்ளம் குர்ஆனை பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய ஆயத்துக்களின் மூலமாக இவனுடைய உள்ளத்திலே பயம் உண்டாகும், தக்வா உண்டாகும், அந்த பேணிதலான ஒரு நிலைமை உண்டாகும். இவன் தவறான வழிக்கு போக மாட்டான், இன்னொரு மனிதனை பற்றி ரீபத் பேச மாட்டான், இன்னொரு மனிதனுடைய பொருளை அபகரிக்க மாட்டான், இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு முற்பட மாட்டான். ஏன்? உள்ளத்திலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஈமான் அதிகரித்துக் கொண்டு போகின்றது குர்ஆனை படிப்பதன் காரணமாக. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தொடர்பு இந்த குர்ஆனுடன். அதனால் தான் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன் ثُمَّ تَعَلَّمْنَا الْقُرْآنَ فَازْدَدْنَا بِهِ إِيمَانًا. நாங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால என்னோட வேலை என்ன தெரியுமா? ஈமான படிப்போம், ஈமான படிச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மஜ்மால உட்கார்ந்து ஈமான்ட முதாக்கரா, ஈமான பற்றிய அந்த விடயங்கள் வர வர அல்லாஹ்வோட பயம் உள்ளத்துல உருவாக உருவாக இப்ப நாங்க குர்ஆனை படிக்க ஆரம்பித்தோம். முதலாவது சஹாபாக்கள் சொல்றது ஈமான். ஈமான படிக்க 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 அதுக்கு பின்னால குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக எங்களுடைய ஈமானிலே அதிகரிப்பு உண்டானது. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால் குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான், அப்படிப்பட்ட அருமையான, அதற்கு தோதுவாக அதை போன்ற ஒன்றை
காட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கின்றான். இந்த குர்ஆனிலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் நீங்க சொல்றீங்களே குர்ஆன்ல எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது என்பதாக, நான் குர்ஆனை படித்து படித்து முடித்து விட்டேன், ஆனால் எனக்கு தேவையானது குர்ஆன்ல பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. திருப்ப இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், தாயே நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லை என்பதாக சொல்கின்றார்கள். அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், திரும்பவும் இல்ல நான் திரும்ப படித்தேன் பூர்த்தியா படித்து பார்த்தேன், ஆனால் அதிலே எனக்கு தேவையானதை நான் பெற்றுக் கொள்ளவில்லை. இரண்டாவது முறையும் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இல்லை நீங்கள் சரியான குர்ஆனை பார்க்கவில்லை. மூன்றாவது முறையும் அந்த பெண் சொல்கின்றார், நான் பார்த்தேன் தெளிவு எனக்கு கிடைக்கல. பின்னால இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நீங்க குர்ஆன்ல இந்த ஆயத்தை ஓதல்லையா, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுடைய தூதர் உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்றானே, இந்த ஆயத்தை நீங்க படிக்கலையா என்பதாக கேட்கின்றார்கள். கனியமான சகோதரர்களே, அந்த பெண் மௌனமாக திரும்பி போகின்றார்கள். நபியுடைய வாழ்க்கை இந்த குர்ஆன் நபியுடைய வாழ்க்கை முழுமையான முறையில எங்களுக்கு வழிகாட்டி, நாங்க அந்நிய மனிதனிடத்துல அந்நிய மக்களிடத்துல போகக்கூடியவர்களும் அல்ல, அந்நியவனுடைய நாங்க அவர்களுடைய தர்பியத்தில அவர்களுடைய கவுன்சிலிங்ல அவர்களுடைய விடயங்கள் இருக்கக்கூடிய மக்களும் அல்ல. நாங்க குர்ஆன்ல அவங்களுக்கு என்ன தேவை, பொலிட்டிக்கல் தேவையா, எக்கனாமிக் தேவையா, எஜுகேஷன் தேவையா, மெடிசின் தேவையா, லோ தேவையா, முழுமையான முறையில அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இவை அனைத்தையுமே வைத்திருக்கின்றானே. நாங்க எத்தனை பேர் இந்த குர்ஆனை பரட்டி பார்த்தோம் படித்தோம், இதிலே இப்படிப்பட்ட வழிகாட்டல் எங்களுக்கு இருக்குதே என்பதை எத்தனை பேர் நாங்கள் பார்த்து விளங்கிக் கொண்டோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயின், ஒவ்வொருவரும் பெஸ்ட் பொலிட்டீஷியன். அவங்கள மாதிரி பொலிட்டிக்கல் நடத்தி காட்டினவங்க உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நீதமான சரியான தெளிவான அவர்களுடைய அந்த ஆட்சி நடாத்தி காட்டினார்கள். இன்றைக்கும் கூட அந்த சஹாபாக்களுடைய ஆட்சிகளை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியை ஆக்கி வைத்திருந்தான். இனிமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு தெளிவான ஆட்சிதான் இந்த குர்ஆனுடைய பொலிட்டிக்கல் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அதே போல பொருளாதாரம் இன்றைக்கு எங்களை நாட்டை பொறுத்தவரையில உலகளாவிய ரீதியில பார்க்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சி பெரும் பயங்கரமான நிலைமைகள், சின்ன சின்ன சில்லற விடயங்களுக்காக வேண்டி உயிர்களை பறியெடுக்கக்கூடிய இன்றைக்கு பழி வாங்கக்கூடிய நிலைமைகள். காரணம் என்ன, இந்த பொருளாதாரத்துடைய பிரச்சனை, காசினுடைய பிரச்சனை, சொத்துடைய பிரச்சனை. அல்லாஹ் இதற்குரிய தீர்வையும் குர்ஆனிலே வைத்திருக்கின்றானே. அமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய ரஹிமஹுல்லாஹ் அந்த காலத்துல செழிப்பான சௌகரியமான அழகான அந்த பொருளாதார நிலைமை இருந்ததல்லவா, ஜகாத்தை எடுப்பதற்கு கூட யாரும் தயார் இல்லை. வரக்கூடிய ஜகாத்தில் திரும்பி போவது எங்களுக்கு வானம், எங்களுக்கு வானம். பைத்துல் மாலுக்கு கொடுத்த பைத்து ஜகாத்துக்கு கொடுத்தா பைத்து ஜகாத் சொல்லுது, எங்களுக்கு ஜகாத் எடுக்க இயலாது. ஏனென்றால் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இடம் இல்ல. திரும்பி அவர்கள கைக்கே போகுது, நாட்டு மாறி இன்னொரு நாடுக்கு அது கொடுக்கப்படுது. இனியமான சகோதரர்களே, எவ்வளவு செழிப்பான நிலைமை. யாருடைய எக்கனாமிக் செக்யூலர், இந்த குர்ஆனுடைய எக்கனாமிக் செக்யூலர். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த முழுமையான வழிகாட்டல், குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த நிலைமை அங்கு சஹாபாக்களிடத்துல இருந்தது. அதே போன்று பாருங்கள், கல்வி எஜுகேஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கு கல்வி கல்வி என்பதாக கோஷம் விடப்படுது. எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நாட்டுடைய முன்னேற்றம் தேவையா, ஊருடைய முன்னேற்றம் தேவையா, கல்வியை முன்னேற்றுங்கள் என்றெல்லாம்
பேசுகின்றார்கள். அந்த கல்வி என்ன கல்வி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த கல்வி என்ன? அந்த எஜுகேஷனுடைய சிஸ்டம், அங்கு கொடுக்கப்பட்ட கல்வியுடைய முறை என்ன? நாங்கள் இன்று சொல்கின்றோம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இக்ரா இக்ரா, ஓதுவீராக ஓதுவீராக, படிப்பீராக. இந்த வார்த்தையோட மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொண்டு அதுக்கு பின்னால படிப்பு உண்டால் நாங்க நினைக்கிறது, நாங்க விரும்புறது, அல்லது யூரோப்புடைய அல்லது பிரிட்டிஷுடைய அந்த எஜுகேஷன் செக்யூலர முழுமையான முறையில இன்றைக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் கல்வி என்பதாக. அதனால்தான் எங்களுடைய தொழுகை மிஸ் ஆகுது கல்விக்காக வேண்டி, எங்களுடைய உறவுகள் மிஸ் ஆக்கப்படுது. இன்றைக்கு ஷரியத்துடைய சட்டம் மீறப்படுது, மகரம் பேணாத நிலைமை, இன்றைக்கு தவறான நிலைமைகள், பெரும் பெரும் சொல்ல முடியாத நிலைமைகள் இன்று எங்களுடைய நிறுவனங்கள்ல, எங்களுடைய கலாசாலைகள்ல, பாடசாலைகள்ல நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. இனிமான சகோதரர்களே, ஒரு அமானிதத்தை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கின்றேன். கல்வி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில கொடுத்த அந்த இல்மு தான் இன்னா. அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை பரட்டி முழுமையான முறையில படிக்க வேண்டும் நம் ஒவ்வொருவரும். ஹிஜ்ரி 600 வரையில எங்களுடைய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், உலக சரித்திரத்தில இடம் பிடித்தவர்கள் முஸ்லீம்கள், வைத்திய துறையில முஸ்லீம்கள், பொருளியல் துறையில முஸ்லீம்கள், கணக்கியல்ல முஸ்லீம்கள், முஸ்லிம் சயின்டிஸ்ட். தனியான புத்தகம் இருக்கிறது, ஹிஜ்ரி 180 ஹிஜ்ரி 130 காலப்பகுதிகளில் முஸ்லீம்கள் தான் சாதனைகளை படைத்தார்கள். எங்கிருந்து? இந்த குர்ஆனிலிருந்து. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, பேசிக் நாலேஜ் இந்த குர்ஆனிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. சின்ன குழந்தைகள் நேசரி அல்ல, குர்ஆனுடைய அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, குர்ஆனுடைய தொடர்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த பாடசாலைகள் என்று தனியாக பிரித்திருக்கவில்லை, மஸ்ஜிதுகளிலே எல்லா துறைகளும் கொடுக்கப்பட்டது. அங்கு மேக்ஸும் கொடுக்கப்பட்டது, அங்கு ஜூலஜியும் கொடுக்கப்பட்டது, அங்கு பட்னியும் கொடுக்கப்பட்டது. காரணம் ஏன் தெரியுமா? இனிமான சகோதரர்களே, எங்களுடைய குர்ஆனிலே இவை அனைத்துமே இருக்கிறது. மேக்ஸ் வேணுமா? குர்ஆனில் இருக்கிறது. சயின்ஸ் வேணுமா? குர்ஆனில் இருக்கிறது. அஸ்ட்ரோனமி வேணுமா? குர்ஆனில் இருக்குது. ஜூலஜி வேணுமா? குர்ஆனில் இருக்குது. பட்னி வேணுமா? குர்ஆனில் இருக்குது. கெமிஸ்ட்ரி வேணுமா? குர்ஆனில் இருக்குது. அனைத்துமே இந்த குர்ஆன் பொதிந்திருக்கிறது. நாம் எத்தனை பேர் குர்ஆனை பெறட்டி சயின்ஸ் பாடத்தை நடத்திருக்கின்றோம், ஜூலஜி படித்து கொடுக்கக்கூடியவர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனத்தை வைத்து எத்தனை பேர் ஜூலஜியை படித்துக் கொடுத்திருக்கின்றோம், கெமிஸ்ட்ரியை எத்தனை பேர் படித்துக் கொடுத்திருக்கின்றோம், தாவரவியல், இதனை நாம் எத்தனை பேர் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து படித்துக் கொடுத்திருக்கின்றோம். இன்று கவலையான விடயம், வாலிபர்கள் கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் குர்ஆனில் இதெல்லாம் இருக்குதா? எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லலே ஹஜ்ரத், இப்பத்தானே தெரிய வருது, இதை பத்தி எங்களுக்கு விளங்க வைக்கவும் இல்லையே. கண்ணியமான சகோதரர்களே, சுமார் 700 வருட காலமாக இந்த சிலபஸ்ல முயற்சி செய்து முழுமையான முறையில இந்த சிலபஸ் மாத்தி பள்ளிகள் இருந்து குர்ஆன அந்த கலட்டி, பள்ளிகள் இருந்து துறைகளை கலட்டி வெளியில கொண்டு போய் குர்ஆனா ஹதீஸா அதை நீங்க மதரசாவோட வச்சுக்கோங்க, உங்களோட உலமாக்களோட வச்சுக்கோங்க, வெளியில கொண்டு வர வானம். எங்களோட ஸ்கூலுக்கு குர்ஆன் தேவல்ல, எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு குர்ஆன் தேவல்ல, எங்களோட எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் குர்ஆன் தேவல்ல. நீங்க உங்களை நோன்போட உங்களோட யாரையாவது ஹாபிஸாக்கி ஆலிமாக்கி குர்ஆனை வச்சுக்கோங்க, எங்களுக்கு குர்ஆனுடைய தொடர்புடைய தேவை கிடையாது என்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு எங்களோட சமுதாயத்தை விட்டு குர்ஆனை தூரமாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏதோ குர்ஆனை ஓதுவோம் போவோம் என்ற நிலைப்பாடு. இதை விட மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விடயம், மதரசாக்கள்ல கூட இன்றைக்கு வேற வேற பாடங்களை போட்டு குர்ஆனுக்கு கொடுத்த மகிமையை விட அந்த பாடத்திட்டங்களுக்கு அந்த வெளியிலிருந்து மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு சோசியல் ஸ்டடி என்று சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மதரசாக்களும் இன்றைக்கு மாறுற நிலைமைக்கு மாஸ்டர் பிளான் பண்ணி அங்கிருந்தும் குர்ஆனை வெளியில போடுற அளவுக்கு இன்றைக்கு பெரும் சதிகளும் முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்?
இந்த குர்ஆன் ஹிதாயத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதீ ஹிய அக்வம். இந்த குர்ஆன் இருக்கிறதே நேரான பாதை ஏதோ அதன் அளவுல வழிகாட்டும், சரியான பாதை எது அதன் அளவுல வழிகாட்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி தான் இந்த குர்ஆன். இந்த மனிதனுடைய ஹியூமன் பாடி, மிரக்கல் ஆஃப் ஹியூமன் பாடிய பத்தி, இந்த மனிதனுடைய உடம்பினுடைய அற்புதம் என்ன குர்ஆன் பேசுது. இந்த பறவைகள், மிரக்கல் ஆஃப் பேர்ட்ஸ், பறவைகளுடைய அற்புதத்தை குர்ஆன் பேசுது. மனிதனுடைய ஹார்ட், மிரக்கல் ஆஃப் ஹார்ட், இந்த உள்ளத்தை பற்றி குர்ஆன் பேசுது. எறும்பை பற்றி குர்ஆன் பேசுது. முழு அறிவையும் பொதிந்த ஒரு வேதம் அல்லவா? இனியமான சகோதரர்களே, நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம், எதனுடன் நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம்? குர்ஆனை படிப்பது, குர்ஆனை விளங்குவது எங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக குர்ஆனை எடுத்து நடக்கிற நிலைமையா? ஒவ்வொருவரும் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். மருத்துவத்தை பாருங்கள், அல்லாஹ் அக்பர். மருத்துவத்தை குர்ஆன் சொல்லுது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க தேனை பாவீங்க, ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் தேன் மருந்தாக இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மருந்தாக இருக்கிறது. குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு விடயமும் உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, கெமிக்கலை சாப்பிட வேணாம். முஃமீன்களே நல்ல சுத்தமான சாப்பாடை சாப்பிடுங்க, கெமிக்கல் கலந்த சாப்பாடை சாப்பிட வேணாம். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹன் நாஸ், முழு உலக மக்களையும் பார்த்து சொல்கின்றான், சாப்பிட்டா நல்லதை சாப்பிடுங்க, மிக்ஸ் பண்ணி கெமிக்கலோட நோயோட உங்களோட சாப்பாட்டால நோய உண்டாக்குற நிலைமைக்கு உங்களோட சாப்பாட ஆக்கவான நல்ல சாப்பாட நீங்க சாப்பிடுங்க. குர்ஆனுடைய வழிகாட்டல், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்களே சாப்பிடுங்க, குடிங்க, வீண்விரயம் செய்யவானும். கையில வெளியில் இருக்கிற சாப்பாட்டுல அல்ல, உடலுக்கு தேவையான சாப்பாடு, உடலுக்கு தேவையான தண்ணீர், இதுல குறை செய்யவானும். இதுல நீங்க எல்லாம் மீறி போகவானும். சாப்பிட்டு முடிஞ்சு வயிறு ஓரளவு பசியோட இருக்குதா, சாப்பாடை நிறுத்திக்கோங்க. அதை விட அதிகமா சாப்பிட்டு அது அங்க இஸ்ராப் ஆகும். வயிற்றுக்குள்ள போற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர் லிமிட்டா கணக்கா சுண்ணத்தான முறையில அருந்த பழகுங்க. இப்ப அது தவறி அதனுடைய நிலைமை மாறி லிமிட் தாண்டும் பொழுது இஸ்ராபாக மாறும். இப்ப அது உடலுக்கு கெடுதியை உண்டாக்கும். இங்க அல்லாஹ் சொல்றான், சாப்பாட்டுல குடிப்புல வீண் விரயம் செய்யவானும். நாங்க நினைச்சது வெளியில் உள்ள சாப்பாடும் குடிப்பும் உண்டு, உடலுக்குள்ள போடுறதுலயும் நீங்க வீண் விரயம் செய்யவானும், எல்லையை மீறி போகவானும். உடலுக்கு அது ஆபத்தை உண்டாக்க கூடியது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். இதனால் தான் ஒரு நீளமான தலையங்கம். இனியமான சகோதரர்களே, அண்மையில இந்தியாவில குர்ஆனுடைய ஒரு எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது, ஒரு கண்காட்சி. அதுல ஒரு அந்நிய மனிதன், இந்தியாவில டில்லியில நடைபெற்ற அந்த குர்ஆனுடைய எக்ஸிபிஷன்ல அந்நிய ஒரு மனிதன், ஒரு ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து குர்ஆன கையில வச்சுக்கொண்டு முழு உலகத்துக்கும் மெசேஜ சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் நாளைக்கு மரணித்தால் அல்லாஹ்விடத்தில முழு முஸ்லீம்களையும் மாற்றி கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இது கால வரையில இந்த புனித வேதத்தை எங்களுக்கு காட்டி தரலையே, மறைச்சு வச்சிருந்தாங்களே, உள்ளுக்கு வச்சிருந்தாங்களே, ஏதோ இந்த எக்ஸிபிஷன் மூலமாக குர்ஆனை பார்க்க படிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த புனிதமான ஒரு வழிகாட்டலா இது. ஒவ்வொரு முஸ்லீமையும் நாளைக்கு நான் அல்லாஹ்விடத்தில் மாற்றி கொடுப்பேன் என்பதாக ஒரு அந்நிய மனிதன் சொல்கின்றான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, காரணம் என்னண்டா, நாங்களே இன்றைக்கு குர்ஆனை விட்டு தூரமாகி இந்த குர்ஆன் படித்து தரக்கூடிய எங்களுடைய அந்த விடயங்களை விட்டு வெளியில போய் அந்நிய நடத்திலும் வேறெங்கோ எங்களுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் இன்று ஆளாக இருக்கின்றோம். ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வாலிப பெண்ணும், சின்ன குழந்தைகளும் இந்த குர்ஆனை கையில எடுக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். எல்லா இடங்களிலையும் குர்ஆனுடைய கல்விய கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை உருவாக வேண்டும். இனியமான சகோதரர்களே, இன்றைக்கு எந்த அளவு தூரத்துக்கு கவலையான ஒரு நிலைமைண்டா, என்னோட நாட்டை பொறுத்தவரையில 500க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ்ல இருக்குது, அங்க இஸ்லாம் பாடமே கிடையாது. எங்களுடைய குழந்தைகள் தான் அங்கே படிக்கின்றார்கள். முழுமையான முறையில
செக்யூலர் எஜுகேஷன், அதுக்குள்ளால இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு குரானை படிக்கிறதுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் இல்ல. ஏதோ நாங்கள் பேசிக்கொண்டு ஏதேதோ கட்டுரைகளை எழுதிக்கொண்டு டைமை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தையில் குரானுடைய சம்பந்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டும் படித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இனியமான சகோதரர்களே, யாருடைய பொறுப்பு இது? உலமாக்கள் ஆகிய நாங்களும் இங்க இருக்கக்கூடிய நாங்களும் ஒன்று சேர்ந்துதான் இதற்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய பெரிய தேவை. இதை விட அட்வான்ஸா சொல்றதாக இருந்தா, இன்றைக்கு எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய 400-500 மேற்பட்ட ஸ்கூல்கள் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளையில எங்களோட முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு பள்ளிக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி இல்ல. எத்தனையோ வாலிபர்கள் வெள்ளிக்கிழமை லீவ போடுறாங்க. அப்படி இல்லையா, ஒரு வருஷத்துல ஒரு 5-6 ஜும்மாவை தான் அந்த வாலிபன் தொழுதிருக்கிறான். இந்த படிப்பு இந்த நிலைமையில அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு வயதுக்கு வந்த ஒரு வாலிபன் தொழுகை இல்லாம இந்த பெரும் கடமையான ஜும்மாவுடைய தொழுகைய வீணாக்கி கொண்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்க இந்த அல்லாஹ் அல்லாஹ் இதனை பொருந்திக் கொள்வானா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இங்கு மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு அந்த அந்நிய மதத்துடையவர்கள் அவர்கள் அந்த பள்ளி வாயில்களுக்கு போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. அதற்கு பல காரணங்கள். அந்த காரணங்கள் நீங்கி எங்கட சகோதர மாணவர்கள் எங்கட குழந்தைகள் ஜும்மாவுடைய தினத்திலே பள்ளிக்கு குறைஞ்சது வாரத்துக்குரிய சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று துவாக்கல்ல ஒவ்வொரு வீட்டில பெண்களும் ஆண்களும் வாலிபர்களும் நாங்கள் நோன்பு பிடிச்சி துவா செஞ்சு அல்லாவிடத்துல கெஞ்சி அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அவங்களாகவே தரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இதே நிலைமையிலே கோபமாக இருந்தால் மிகவும் பயங்கரமான விளைவுகளை எங்களுடைய வீட்டுக்குள் இருந்தே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால கண்ணியமான அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் குரான கையில எடுக்கணும். ஒவ்வொரு ப்ரொபஷனல் படித்தவர்கள், டாக்டர், இன்ஜினியர், லாயர், ப்ரொபசர், அக்கவுண்டன்ட், பிசினஸ் மேன், எல்லாருமே ஒரு நாளைக்கு பள்ளியில வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா வேலையை முடிச்சிட்டு பள்ளியில வந்து அதற்குரிய ஏற்பாடு ஒவ்வொரு நிர்வாகிகளும் செய்யணும். ஒரு நாளைக்கு 3 குரான் ஆயத்தை படிப்போம். ஒரு நாளைக்கு 3 குரான் ஆயத். அல்லாஹ் அக்பர். ஒரு வருடம் பதியக்கூடிய நேரத்தில் குரானுல இருந்து நாங்க சுமார் 6ல் ஒரு பங்க நாங்க படித்தவர்களாக மாறிடுவோம். சுமார் 800-900 ஆயத்துக்களை ஒரு வருடத்துல படித்து முடிப்போம். ஒவ்வொரு நாளும் பெரிய அரைப்பக்கம் ஒரு பக்கம் அல்ல, வெறுமனே 3 ஆயத்துக்களை படிக்கக்கூடிய நிலைமையை நாங்க உருவாக்குவோமாக இருந்தா, ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து வாங்க உட்காருங்க, அதற்குரிய நிலைமைகளை ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகிகளும் ஏத்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருச்சுண்டா, என்னோட சமுதாயம் குரானை படிக்கக்கூடியவர்களாக, குரானை விளங்கக்கூடியவர்களாக, வீடுகளிலும் பெண்கள் வெறுமனே தர்ஜுமத்துல் குரான் அல்ல, வெறுமனே தர்ஜுமத்துல் குரான் அல்ல, குரானை உலமாக்களிடத்திலிருந்து அதனுடைய தெளிவோட விளக்கத்தோட படிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் இருந்தா, என்னோட சமுதாயத்தில அல்லாஹ் நேரான பாதைய எங்களுடைய சமுதாயத்தை காட்டுவான். அது மாத்திரமல்ல, பீஸ் அண்ட் ப்ராஸ்பரட்டி, சாமய சமாதான அதி ஜீவித்தைய அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரஹ்மத்துகள் வெளியாகக்கூடிய நிலைமை உருவாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த மறைந்த இல்லா போன குரானுடைய தொடர்பை எங்களுக்கு உருவாக்கி தந்தருள்வாயாக. எல்லா சந்தர்ப்பங்களிலையும் எல்லா இடங்களிலையும் குரானை கையிலே சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், எல்லா துறையில இருக்கக்கூடியவர்களும் இந்த குரானை படித்து விளங்கி இந்த அமல்களை செய்யக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் ஈமானுடனே வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.